மூர்த்திகள், குருமூர்த்திகள். இந்த குருமூர்த்திகள் தான் நம்மள திரும்ப திரும்ப தேவைகளே உங்களுக்கு இன்னமும் இருக்கடா தம்பி வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. புழு மாதிரி இருக்கிறாங்க, திடீர்னு பூச்சி மாதிரி வர்றாங்க, திடீர்னு பாம்பு மாதிரி தர எப்படி வளர்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, எங்கேயிருந்து வர்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, எவ்வளோ பெரியார் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறாருன்னு எங்களுக்கே தெரியலங்கிற மாதிரி இருக்குது. கன்னிமாடம் படம் ஒரு பிரிவியூ போட்டிருந்தோம், நிறைய பேரை கூப்பிட்டுருந்தோம், யாருமே வரல, தியேட்டர் காலியாக இருந்தது. ஒரு 24,000 ரூபாய் என்னமோ கட்டணும், கட்டிட்டு நிறைய பேரை கூப்பிட்டுருந்தோம், யாருமே வரல. அது ஒரு கவனிக்கப்படாத திரைப்படமாக கட்டாயமாக போயிருக்கும். என்னுடைய உழைப்பு ஒரு வேளை வெளியே தெரியாமல் போயிருக்கும். அந்த நேரத்தில் இந்த திரைப்படத்தை வெளியே காமிச்சது ஆசிரியர் அவர்கள். அப்போ நான் பல நன்றி சொல்லியிருப்பேன், அது சரியாக இருந்திருக்காது, இதுதான் சரியான நேரம், நன்றி ஐயா. அதே மாதிரி அண்ணன் குல் திருமாவளவன் அவர்கள் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம்தான் இது படமாக வெளியே தெரிஞ்சுது. அப்போது பெரியவர் போராடினது சரிதான் போல இருக்கு, நல்லது வெளியே தெரிகிறதுக்கு. ஐயா வேணும், நம்மெல்லாம் வேணும், இருந்தால் தான் நல்லது வெளியே தெரியும், எல்லாத்துக்கும் வெளியே தெரியாமலே போயிடுங்கிறதுக்கு கன்னிமாடமும் ஒரு சிறந்த உதாரணம், அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த நேரத்தில் கொஞ்சம் பதட்டம் குறைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் இந்த விருதை என்னை வைத்து இயக்கிய, நான் டைரக்ஷன் கற்றுக்கிட்ட என்னுடைய சகோதரர் திரு கரு பழனியப்பன் அவர்களோட சேர்ந்து வாங்கிறதுங்கிறது வந்து மட்டற்ற மகிழ்ச்சி எனக்கு. ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதுனால நிறைய மேடையேற வேண்டிய சூழல் இருக்கும் பொழுது எப்படி பேசுகிறதுங்கிறத டெய்லி யூடியூப்பில் பார்த்துட்டு தான் போய் பேசிகிட்ருக்குறோம். அந்த வகையில் நீங்கள் எனக்கு இப்போவும் அப்போ டைரக்ஷனில் குரு, இப்போ பேச்சலையும் நீங்கள் எனக்கு இன்னும் குருவாகவே இருக்கிறீங்க. இந்த சூழலில் இந்த கன்னிமாடம் அப்படிங்கிற படம் எதுக்கு? போசு வெங்கட்டுக்கு நிறையா பெரிய நடிகர்கள் எல்லாம் தெரியுமே, வச்சு ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துருக்கலாமே, அவர் எதுக்கு போயிட்டு ஒரு இந்த மாதிரி படத்தை எடுக்கணும்னு ஒரு பைத்தியக்காரன் மாதிரி என்னை பார்த்தவர்கள் என் அருகிலேயே இருந்தார்கள். அதுதான் உண்மையும் கூட. கடைசி வரைக்கும் அந்த திரைப்படத்தை யாரும் நம்பவே இல்லை. ஆனால் ஒரு லோட்மேனா, ஒரு ஆட்டோ டிரைவரா, ஒரு கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக பெரியார் அவர்களுடைய மொழி, அதாவது நான் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்ததே 20 வயசுக்கு மேலே தான், 22 வயதுக்கு மேலே தான். என் தந்தை அவ்வளவு தூரம் எனக்கு பெரியாரை அறிமுகப்படுத்தினார், கலைஞர் அவர்களை அறிமுகப்படுத்தினார், ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தினார். அப்போவெல்லாம் எனக்கு மண்டையில் உரைக்காதது. நான் ஆட்டோ ஓட்டினதுக்கப்புறமும், நான் கூலி வேலை செஞ்சதுக்கப்புறமும் தான் ஐயா பெரியாரோடைய மொழியே எனக்கு புரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு மொழியே புரியலை. அதுதான் உண்மையும் கூட. இந்த நேரத்தில் உண்மையிலேயே என் தகப்பன் இங்கே இருந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பார்னு எனக்கு சொல்லவே தெரியலை. அவர் இப்போ இல்லை, ஏன்னா பெரியாரை ஊட்டி ஊட்டி வளர்த்தார் என்பது தான் உண்மை. ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நம்ம யாருன்னு வெளியில் யாருக்குமே தெரியாது. நான் பெரியாரால் வளர்க்கப்பட்டவேங்கிறத இங்கே நான் நிற்கிறேன்ல, எனக்கு இது போதும். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா இதை தெரியப்படுத்துறதுக்கான படமாக தான் கன்னிமாடம் இருந்ததுங்கிறது இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம். அதற்காகத்தான் இந்த திரைப்படத்தை எடுத்தேன் கூட சொல்லலாம். இப்போ கன்னிமாடம் எதற்காக தேவைப்படுகிறதுங்கிறது ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தேவையை யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக ஐயா அவர்களும் அல்ல, கவிஞர் அவர்களும் அல்ல, கரு பழனியப்பரம் அவர்கள் ஐயா பெரியவர் கிடையாது, கலைஞர் கிடையாது. மூர்த்திகள், குருமூர்த்திகள். இந்த குருமூர்த்திகள் தான் நம்மளை திரும்ப திரும்ப தேவைகளே உங்களுக்கு இன்னமும் இருக்கடா தம்பி வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. புழு மாதிரி இருக்கிறாங்க, திடீர்னு பூச்சி மாதிரி வர்றாங்க, திடீர்னு பாம்பு மாதிரி தர எப்படி வளர்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, எங்கேயிருந்து வர்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, எவ்வளோ பெரியார் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறாருன்னு எங்களுக்கே தெரியலைங்கிற மாதிரி இருக்குது. இந்த சூழலில் எனக்கும் குடும்பம் இருக்கிற மனைவி வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு படம் எடுத்தால் ஒரு பள்ளியப்பன் சாருக்கு நல்லா தெரியும், அதுவும் ஒரு நடிகன் படம் எடுத்தால் அடுத்து நடிக்க கூப்பிட மாட்டாங்க.
இந்த மாதிரி நல்ல படம் எடுத்தா வணிக ரீதியாக ஓடாது, டைரக்ஷன் வாய்ப்பும் கிடைக்காது. வீட்டுக்கு போய் பிள்ளைங்க முகத்தை பார்த்தா நான் வந்து பிள்ளைங்களுக்கு என்னடா சேர்த்து வச்சோங்கிற கேள்விக்கு பதிலே இருக்காது. ஆனால் ஒரே ஒரு தைரியம் மட்டும் இருந்துச்சு, அது ஒருத்தர் கொடுத்துட்டே இருந்தார், பெரியார், தந்தை பெரியார், அவர் தான் பெரியார். அந்த ஒரு தைரியத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் கன்னிப்பாடம். எல்லா திரைப்படங்கள்லையும் பிள்ளையாரை வச்சு விளக்கேற்றி தேங்காய் உடைச்சு படத்தை ஆரம்பிப்பாங்க. நான் பெரியார் சிலை முன்பு கேமரா வச்சு படத்தை ஆரம்பித்தேன். படத்தை முடிக்கும் பொழுதும் அதே மாதிரி ஒரு கோயில் வேலை நின்றுட்டு முடிப்பாங்க. அங்கேயும் பெரியாரோட சீங்கியோட தான் முடித்தேன். சாதி என்பது மனிதனை சாக்கடையாக்கும், மதம் என்பது மனிதனை மிருகமாக்கும் நான் படத்தை முடித்தேன். இன்றைக்கி தமிழர்கள் திராவிடர்கள் பேசக்கூடிய யாராக இருந்தாலும் அவருடைய தியேட்டர் வந்து பார்த்துருந்தா தெரியும், உட்காந்துருந்த 200 பேரும் இந்த சீங்கி ஏன் கை தட்டினாங்க. திராவிடர்கள் இருக்கிறார்கள், திராவிடர்களாகவே இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு அந்த சீங்க தான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தது. அந்த படம் முடியும் பொழுது டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் பார்வையாளர்களால் அதிகம் நேசிக்கப்பட்ட திரைப்படமாக சிறந்த படத்திற்கான விருது கன்னிப்பாடத்திற்கு கிடைத்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அடுத்ததாக அதே விருது பெரியார் திடலில் இங்கே கிடைத்திருக்கிறது, பயமாக இருக்கிறது. அது கூட டக்குன்னு சந்தோஷப்பட்டு போயிட்டேன். இது பயமாக இருக்கு, இந்த கண்கள் எல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கும். கருப்பள்ளிப்பன் சார் நிறையா இங்கே வந்து பேசுவாங்க, அதனால் நான் இனிமேல் இதை பற்றி பேசுகிறதெல்லாம் என்னுடைய திரைப்படங்களில் பேசிக்கொள்கிறேன். என்னுடைய எல்லா படங்களிலும் பெரியார் ஆரம்பித்து வைப்பார், பெரியாரே முடித்து வைப்பார். அந்த வகையில் இதை நான் விருதுன்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக சொல்லிட முடியாது. ஆசிரியர் அவர்கள் என்னை எவ்வளவு நேசித்தார் என்பதை அந்த பிரிவியூ தேட்டரில் நான் கவனித்தேன். அவருடைய கரங்கள் என்னை பற்றியே இருந்தது, அந்த கரங்கள் விடவே இல்லை. எனக்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினச்சாரு, அதை இன்னைக்கு சொல்லிட்டாரு. நன்றி.